நாளும் கோளும். இன்று பிலவ ஆண்டு ஆணி மாதம் 13ஆம் தேதி, ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் உத்ராடம் மற்றும் திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலும், இன்றைய யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய வாரசூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்று மேற்கு முகமாக பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இன்று சங்கடஹர சதுர்த்தி மற்றும் திருவோண நட்சத்திரமாகும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளில் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த நாளில் மிகவும் ஒரு அமைதியான ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் பிள்ளைகளால் நல்ல ஒரு நிம்மதியும் ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் மாலை நேரத்தில் வரக்கூடிய தகவல்கள் மற்றும் சந்திக்கக்கூடிய நபர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகருக்கு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று இவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி மாலை நேரத்தில் வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். பெரியவர்களின் உடல் நலனில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் ஏழு மலையானை பிரார்த்தனை செய்து தீபமேற்ற எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மனதில் ஒரு சில வித குழப்பங்கள் காலை நேரத்தில் இருக்கும். மாலை நேரத்தில் நாளின் இறுதியில் இந்த குழப்பங்கள் தீர்ந்து மனம் நிறைவாகவும் மன அமைதியான ஒரு நாளாகவும் அமையக்கூடும். மேஷராசி நேயர்கள் இந்த நாளில் மனதில் நல்ல ஒரு எண்ணங்களும் ஒரு சந்தோஷங்களும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் நிலவக்கூடிய நாளாக அமையும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கந்தசஷ்டி கவசம் படிக்க எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்கள் நாள் முழுவதுமே திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பது, அதற்கான முயற்சியில் வெற்றி அடைவதை இன்று நீங்கள் காணலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு காலை நேரத்தில் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் குழப்பங்கள் சரியாகி திருப்தியான ஒரு நாளாகவும் அமைதியான ஒரு நாளாகவுமே அமையக்கூடும். ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் சிறு சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களின் ஆலோசனைகள் மற்றும் நண்பர்களின் உதவியால் இந்த சலசலப்புகள் சரியாகிவிடும். நாளின் இறுதியில் இரவு நேரத்தில் நண்பர்களின் உதவி மற்றும் பெற்றோர்களின் உதவியால் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நாளாக உணர்வு ஏற்படக்கூடும். ராகு பகவானும் புத பகவானும் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வதனால் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலும் அலுவலகத்திலும் சிறு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலை நேரத்தில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்ய மனம் நிறைவு பெறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று முருகப்பெருமானை வணங்கி சிவன் பார்வதிக்கு தீபம் ஏற்ற இந்த நாளில் வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று பசுமாட்டிற்கு உணவளிப்பது மனம் நிறைவை தரும். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்ய இந்த நாளில் வரக்கூடிய தடங்கல்கள் விலகி சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் மனக்குழப்பங்களும் தீரும். கடகராசி அன்பர்கள் நாள் முழுவதுமே நல்ல சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் குடும்பத்துடன் குதூகலமாக மன நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும்.
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குறிப்பாக ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் திருப்தியான ஒரு நாளாக அமையும். இந்த நாளில் கடகராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபட புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். சிம்மராசி நேயர்கள், மகம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபட எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இந்த நாளில் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சூரிய ஹோரையில் தீபமேற்றி ஆதித்ய ஹிருதயம் படிப்பதனாலும் உடலில் நல்ல ஒரு தெம்பும் மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் மற்றும் வாக்குவாதங்கள் பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடியது மனதில் ஒரு விதமான குழப்பத்தை கொடுக்கலாம். ஆகவே இன்றைய தினத்தில் பெற்றோர்களிடத்தில் உட்கார்ந்து விவாதங்களை தவிர்த்து மனம் விட்டு பேசினால் பிரச்சனைகள் தீரும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில காரிய தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயக பெருமானுக்கு விடலை தேங்காய் உடைத்து மற்றும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய சதுர்த்தி தினமான சதுர்த்தி விரதமிருந்து விநாயகரை வழிபட கன்னிராசி நேயர்களுக்கு காரிய தடங்கல்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்கள், நீண்ட காலமாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் காரிய தடங்கல்களும் வாழ்க்கையில் உங்களுடைய வேலைகளில் முன்னேற்றத்தை தடையாகவே இருக்கும். இந்த தடைகள் விலகுவதற்கு இன்றைய தினத்தில் திருவோண நட்சத்திரம் மற்றும் சதுர்த்தி தினமாக இருப்பதனால் விநாயக பெருமான் மற்றும் ஏழுமலையானை ஒருங்கே இன்று வணங்க எண்ணிய காரியங்கள் கைகூடும். விருச்சிக ராசி அன்பர்கள், கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படலாம். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பத்தில் கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த நாளில் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி தீபமேற்றி வழிபட தெளிந்த சிந்தனையுடன் மறுநாள் நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு பிரயாணங்களும் அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று விருச்சிக ராசி நேயர்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் காரிய தடங்களும் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்கள், நீண்ட காலமாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியினுடைய பாதிப்புகள் அதிகம் இருக்கும். குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்களும் குடும்பத்தில் சொத்து விவகாரத்தினுடைய சண்டை சச்சரவுகளும் அதிகம் இருக்கலாம். இந்த நாளில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வெற்றிலை மாலை மற்றும் துளசி மாலை சாற்றி வழிபட காரிய தடங்கல்கள் விலகி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்கள், இன்று திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு ஏழுமலையானினுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். காலை நேரத்தில் தீபமேற்றி ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து மாலை நேரத்தில் சங்கடஹர சதுர்த்தி விரதமிருந்து விநாயக பெருமானை அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த மன போராட்டங்களும் தீர்ந்து சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கூடும். கும்பராசி நேயர்கள், சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண வரவு திருப்தி அளிக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பது, கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் பண பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல ஒரு உகந்த நாளாக இந்த நாள் அமையக்கூடும். நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனதிற்கு நிறைவை தரும். ஒரு சிலருக்கு இன்று சுப முகூர்த்த நாளாக இருப்பதனால் குடும்பத்தில் முகூர்த்தங்கள் குறிப்பதோ அல்லது சுப நிகழ்ச்சிகள் முடிவெடுப்பதோ இந்த நாளில் உங்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி அன்பர்கள், இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபட இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்கள், மனதில் நல்ல ஒரு தைரியம் மற்றும் உற்சாகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சமீப காலத்தில் இழந்த சொத்துக்களை நினைத்து கவலைப்படுவோர் மற்றும் களவு போன பொருட்களினால் மனம் உடைந்து போனவர்களுக்கு புதிதாக கடன் கொடுப்பதற்கு நண்பர்கள் மற்றும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பண விவகாரங்களில் ஒரு சில நாட்களாக ஏமாந்திருந்த இந்த மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வருவதற்கான காலகட்டங்கள் கண்முன்னே தெரியும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். இந்த நாளில் நீங்கள் ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து மற்றும் சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயக பெருமானை வணங்குவது நல்லது. விநாயகர் ஆலயத்திற்கு வெல்லம் தானம் செய்தால் மீனராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும்.